இறைவா தாராள மனதை தந்தருளும், இறைவா தாராள மனதை தந்தருளும். புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் பாசமிகு பிள்ளைகளே, பக்தர்களே, எதற்காக நாம் ஒவ்வொருவரும் தாராள மனதை கொண்டிருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தியிலே பிரிவு 10:10 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்துள்ளார். அவற்றை தொடர்ந்து வாசித்தோம் என்றால், நான் உங்கள் எல்லோருக்கும் வாழ்வை தரும் பொருட்டு, வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். ஆக நம்முடைய வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வு, ஒரு நீடித்த வாழ்வாக இருக்க வேண்டும், ஒரு நிலைத்த வாழ்வாக இருக்க வேண்டும், மாண்புமிக்க வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இப்படிப்பட்ட வாழ்வை தருவதற்கு ஒவ்வொருவருக்குமே இந்த தாராள மனதை தொடக்கத்திலிருந்தே தந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் தொடக்க நூலிலே பிரிவு 1:26 ஆண்டவர் சொல்கின்றார், மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவ்வாறு சொன்ன ஆண்டவர் வருகின்ற பிரிவுகளிலே களிமண்ணை அதில் ஒரு பொம்மையாக செய்து அவற்றிலே தன்னுடைய மூச்சுக்காற்றை ஊதுகின்றார். ஆக அந்த களிமண் பொம்மை மூச்சுக்காற்றினால் உயிர் பெற்று எழுகின்றது. இது எதற்காக? அந்த தாராள மனது எவ்வாறு இறைவன் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பினால், தாராள மனதினால் நம் ஒவ்வொருவருமே படைத்தார். அதுவும் அவருடைய உருவிலும் சாயலும் படைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய தாராள மனதை காட்டுகின்றது. அதே தாராள மனது படைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மத்தியிலும் இருக்கின்றது. இந்த தாராள மனதிற்கு வெறும் சொல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக இருந்து வாழ்ந்து காட்டியவர் என்றால் அது நம்முடைய புனிதர், புனிதர் லோயோலா இஞ்ஞாசியார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய பாடல் ஒன்றில் ஆரம்பிக்கின்றார். யார் இவற்றையெல்லாம் செய்வார்கள்? தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் குறுகிய வட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், தன்னலத்தோடு செயல்படக்கூடியவர்கள், இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்டு பிறருக்கு துன்பத்தை வருவித்து அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை வருவித்து கொண்டு இதன் மூலம் விதி வந்த பிறகு இறப்பது, பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வாயோ என்று நினைத்தாயா என்று இறுதியிலே முடிகின்ற வரிகள் புனித இஞ்ஞாசியாரை சிந்திக்க வைத்ததாக கூட நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் புனித லோயோலா இஞ்ஞாசியார் ஒவ்வொன்றுக்குமே உரு கொடுத்தவர். ஆக இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே நாம் ஒவ்வொருவருமே வேடிக்கை மனிதர்கள் அல்ல, வேடிக்கை மாணவர்கள் மாணவிகள் அல்ல, வேடிக்கை மாமனிதர்களும் அல்ல. நாம் ஒவ்வொன்றுக்குமே உரு கொடுத்து உருவாக்கி அவற்றுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது நம்முடைய மனது நிச்சயமாக ஒரு தாராள மனதாக உருவாகும். புனித லோயோலா இஞ்ஞாசியார் இள வயதில் இருக்கின்ற பொழுது படைத்தளபதியாக, இராணுவத்திலே படைத்தளபதியாக இருக்கின்ற பொழுது பல்வேறு வகையான காதல் காவியங்களை படைக்க நினைத்தார், காதல் கடிதங்களை எழுத நினைத்தார். அங்கிருக்கக்கூடிய இளவரசியை காதல் செய்து திருமணம் செய்து கொள்ள முனைந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் எழுதியது ஒரு காதல் கடிதம் அல்ல, ஆண்டவருக்காக படைத்தளபதியாக மாறிய பின்பு 7000 கடிதங்கள் எழுதினார். அந்த ஒவ்வொரு கடிதமும் உயிர் பெற்ற ஒரு கடிதமாக, பிறர் மத்தியிலே வாசிக்கும் பொழுது அந்த தாராள மனதை கொண்டு கொள்ளக்கூடிய அந்த கடிதமாக இருந்தது. எதற்காக இந்த தாராள மனது வேண்டும்? குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் புனித லோயோலா இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக பயிற்சியிலே 23 கூறுகின்றார், மனிதராக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு கடமை இருக்கின்றது, ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது என்ன? இறைவனை போற்ற வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், இதன் மூலமாக இறைவனுக்கு நாம் பணி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மகத்தான பணிகளை படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று கூறுகின்றார். ஆக நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே கூறியபடி கடவுள் அழகிய வாழ்வை தந்திருக்கின்றார். இத்தகைய வாழ்வை வைத்து நான் எப்படி வாழ்ந்திருக்கின்றேன் என்று கூட யோசித்து பார்க்கலாம். அழகிய கண்களை தந்திருக்கின்றார், எவற்றை பார்க்கின்றோம்? அழகிய காதை கொடுத்திருக்கின்றார், எவற்றை கேட்கின்றோம்? அழகிய நாவினை கொடுத்திருக்கின்றார், எவற்றை பேசுகின்றோம் என்று யோசித்து கூட பார்க்கலாம். இந்த தருணத்திலே இந்த தாராள மனது எப்படி வரும்? எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பயனுள்ள முறையில் வாழ்கின்றாரோ அவருக்கு இந்த தாராள மனது நிச்சயம் கிடைக்கும்.
வேடிக்கை மனிதர்கள் அல்ல, பயனுள்ள மனிதர்கள். ஒரு முறை ஒரு கண்ணுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் சந்தித்து கொண்டுதான். அப்போ கண்ணுக்குட்டி வந்து பன்னிக்குட்டியை கேட்டுச்சான், எல்லாருமே வந்து என்னை பார்க்கும் பொழுது, பன்னிக்குட்டி என்னை பார்க்கும் பொழுது சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணுக்குட்டியாய் ஒன்றை பார்க்கும் பொழுது வா ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புகழாரம் சுட்டுவாங்க. உன்னை வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் என்னை பார்த்தா மட்டும் எல்லாம் திட்டத்துக்கு என்ன வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. நான் இப்போ என்ன தான் பாவம் செஞ்சேன், எதுக்கு எல்லா பேரும் என்னை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க, ஏன் என்னை பார்த்தால அறுவறுப்பு மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து யோசித்து அந்த கண்ணுக்குட்டி சொன்னதான், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே பயன்படுகிறேன், நீ செத்த பிறகுதான் பயன்படுகிறாய், அதுவும் சிலருக்கு மட்டும்தான். ஆக எவர் ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுது பயன்படுகின்றாரோ நிச்சயமாக அவர் கடவுள் கொடுத்த வாழ்வை உணர்ந்திருப்பார். அத்தகைய வாழ்விற்கு இன்னும் அதிகமாக அர்த்தத்தை சேர்க்கக்கூடிய விதத்திலே தாராள மனதை கொண்டிருப்பார். ஆக இந்த தாராள மனதை கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும்
ஒருவேளை அந்த குறுகிய மனப்பான்மை நம்மிடம் இருந்தால், நாளைக்கு கொடுத்திருக்கின்ற ஹோம்ஒர்க் வந்து நாளைக்கு தான் நான் பார்த்துக்கலாம் என்று தள்ளிப்படும் பொழுது அப்போ இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இதுவும் நீ கிறிஸ்துவுக்காக செய்கின்றாய், உனக்கு வாழ்வழித்த ஆண்டவருக்காக செய்கின்றாய். ஆசிரியர் ஒன்று கூறும் பொழுது அதனை நிகழ்காலத்திலே கடைபிடிக்கின்ற பொழுது உன் வாழ்வை உயர்த்துவார். கடந்த காலத்திலே அதை விட்டுவிட்டாய் என்றால் நம்முடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் இயேசு இது போன்ற கேள்விகளை கேட்பார். உனக்கு ஒரு அழகிய வாழ்வை கொடுத்திருந்தேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஆக நம் ஒவ்வொருவருமே இந்த அழகிய வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு புனித இஞ்ஞாசியர் போல அந்த தாராள மனதை கொண்டிருக்க வேண்டும். சீனாம் ரஷ்யா அந்த எல்லைக்கோட்டை தோற்றுவித்தவர்கள், நைல் நதியை கண்டுபிடித்தவர்கள், பல்வேறு வகையான விண்மீன்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ள அந்த இயேசு சபையினர், நம்முடைய கொடைக்கானலிலும் கூட அந்த ஏரியை வடிவமைத்தவர் ஒரு அருட்சகோதரர் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு வகையான சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். ஏன் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த நாள்காட்டி கேலண்டர் என்று சொல்கின்றோமே, அவற்றை முறையாக முறைப்படுத்தியவர் கூட ஒரு இயேசு சபை என்று கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் எப்படி இதுபோன்று மகத்தான செயலை செய்ய முடிந்தது? அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்த அந்த தாராள மனது, இந்த மனது எனக்காக மட்டுமல்ல, கடவுள் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றார், இந்த வாழ்வை நான் எனக்காக மட்டும் வாழக்கூடாது, அனைவருக்கும் பயன்படும் வகையில் வாழ வேண்டும் அன்ற அந்த மகத்தான எண்ணம், அந்த எண்ணத்தை அவர்கள் இந்த லோயலா இஞ்ஞாசின் வழியாக பெற்றுக்கொண்டார்கள். அந்த எண்ணத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மத்திலுமே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளாகிய நமக்கும் கடமை இருக்கின்றது. 13வது நூற்றாண்டிலே புனித தாமஸ் அக்வினாஸ் அரிஸ்டாட்டில் வழிவந்த அவர், அவரிடமிருந்து மெய்யியலை கற்றுக்கொண்டிருந்த பொழுது பாடி அண்ட் ஸ்பிரிட், ஃபெய்த் அண்ட் ரீசன், அறிவு ஆன்மீகம், இது ஒரு புதிய தகவலாக இருந்தது. திரு அவைக்கு இது ஒரு புதிய தகவலாக இருந்தது. எப்படி வந்து ஆன்மீகத்தை விடுத்து இந்த அறிவியலை கற்றுக்கொள்ளக்கூடும், எப்படி இந்த ஆன்மீகத்தை விடுத்து அறிவியலை உயர்த்தி பிடிக்க முடியும், அல்லது இந்த அறிவியல் தேவைதானா? ஏனென்றால் ஆன்மீகம் ஒன்றுதான் வாழ்க்கையை உயர்த்தும், ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சியை தரும் என்று அந்த எண்ணம் இருந்தது. அப்படிப்பட்ட எண்ணத்தை முதன் முதலாக தாமஸ் அக்வினாஸ் இவற்றை இந்த கருத்துக்களை கூறிய பொழுது அவற்றுக்கு உயிர் கொடுத்தவர் புனித லோயலா இஞ்ஞாசியார். அதனால் தான் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அமைத்து ஆன்மீகத்தோடு இந்த அறிவும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த கடவுளித்த வாழ்வை புரிந்து கொள்வார்கள், அது தாராள மனதை கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்வார்கள் என்று, இந்த அறிவியலும் ஆன்மீகமும் எப்படி ஒரு ஞானத்தின் இரு பக்கங்கள் இருக்கின்றதோ அதுபோல இந்த இரண்டு பக்கங்களும் நம்முடைய வாழ்விற்கு தேவை, இவை ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கக்கூடும் என்று புனித லோயலா இஞ்ஞாசியார் இவற்றுக்கு உருவம் கொடுத்தார். இவர் பல்வேறு வகையான மனிதர்களை சவால் விட்டிருக்கிறார். சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, பல்வேறு பட்டங்களை பெற்றவர், பேராசிரியர் என்ற பதவியை தக்க வைத்து கொள்ள அந்த நிலையில் இருந்தவர் நம் அனைவருக்குமே தெரியும், புனித பிரான்சிஸ் சவேரியார். அவருக்கும் சவால் விடுக்கின்றார், அவருடைய மனதை மாற்றுகின்றார், தாராள மனதை விதைக்கின்றார். அதனால் அவர் இந்தியாவிற்கு வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த தாராள மனதை சொல்வதற்கு, இந்த தாராள மனதை பெறுவதற்கு அவர் எந்த அளவுக்கு பிறன் மீது நட்புறவு கொண்டிருந்திருப்பார், எந்த அளவுக்கு பிறரோடு நல்ல முறையில் உறவாடி இருந்திருப்பார், எந்த அளவுக்கு அவர் பிறர் மீது பாசத்தை வைத்திருப்பார் என்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதுமே இந்த தாராள மனதை வைத்திருப்பதால் தான் இன்றளவும் நாம் அவருடைய நிலையிலே பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாராள மனது என்பது நிச்சயமாக கடவுளின் மறு உருவம், மனித தன்மையிலிருந்து ஒரு புனித தன்மைக்கு மாறுகின்ற தருணம். எவரும் புனிதராகலாம், எவர் தன்னுடைய குறுகிய வட்டத்திலே மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் மனிதராகவே இருக்கின்றார். இந்த மனதின் மூலம் தாராள மனதை வளர்த்து கொண்டு மிகப்பெரிய செயலை செய்கின்ற பொழுது நிச்சயம் ஒவ்வொருவருமே கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இன்னும் புனிதத்தன்மையில் வளர்வதற்கு நாம் மிகவும் அதிகமாக உதவி செய்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் கடவுளுடைய பேரூரிலே இறைஞ்சுவோம். இவற்றினால் இந்த வல்ல செயல்களினால் சீடர்கள் தற்புகழ்ச்சியை அடைந்து விடுவார்கள் என்று எண்ணி அவரை பாலை நிலத்திற்கு அனுப்பிவிடுகின்றார் இயேசு. எதற்காக? ஓய்வெடுப்பதற்காக. இயேசு சபை பாரம்பரியத்திலே ஓய்வு என்பது உறங்குவதல்ல, மாற்று பணிகளை செய்வது. அதே தான் இயேசுவும் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீ பாலை நிலத்திற்கு செல்வது வெறும் ஓய்வெடுப்பதற்காக அல்ல, அங்கு நீ நினைத்துப்பார், உன்னால் தாராள மனத்தோடு பல்வேறு வகையான அரிய செயல்களை செய்ய முடிந்தது என்றால் அது உன்னால் கிடையாது, உன்னுடைய அருளால் கிடையாது, உன்னுடைய வல்லமையால் கிடையாது, அது ஆண்டவரின் அருளால் நடந்துள்ளது. அது உணர், அதை உணர்வதற்காக பாலை நிலத்திற்கு சென்று தனிமையில் இவற்றெல்லாம் நினைத்துப்பார். நீ செய்த அனைத்து வல்ல செயலை நினைத்துப்பார், பேய்களை ஓட்டினாய் என்று பெருமையாக சொல்கிறாயே அவற்றை நினைத்துப்பார், யாரால் முடிந்தது என்று.
அதேபோல்தான் ஒவ்வொரு இயேசு சபையினரும் தான் செய்கின்ற அனைத்து செயலுக்கும் எப்பொழுதுமே தற்புகழ்ச்சி அடையாது, எப்பொழுதுமே அந்த செய்த செயலுக்குரிய அந்த கிரெடிட்டை வந்து பெறமாட்டாங்க. அதேபோல்தான் புனித இன்னாசியா தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்துமே இறைமிக மகிமைக்காக சென்றார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாராளமானது இருக்கின்ற பொழுது செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக, அதுவும் அயலாருக்காக செய்வோம். தொடர்ந்து இந்த தாராளமானதை நாம் வளர்த்துக்கொள்வோம். இறைவா தாராளமானதை தந்தருளும், இறைவா தாராளமானதை தந்தருளும்.